ட்ரூத் இஸ் சேஞ்சர் தேன் ஃபிக்ஷன் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு ப்ரோவர்ப் இருக்குது. நம்ம கற்பனையாக சொல்கிற கதைகளை விட நம்ம நிஜ வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள் ரொம்ப கிரேசி அண்ட் வியர்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ப்ரோவர்போட மீனிங். அண்ட் இந்த ப்ரோவர்ப் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். நம்ம பிறந்து நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நம்ம கண்ணால் பார்த்து படங்கள், கதைகள், கவிதைகள் எல்லாத்துலேயும் கேட்டு வளர்ந்த ஒரு விஷயம் நிலா. இந்த நிலா எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் சயின்டிஸ்ட்டுகள் மத்தியில் ஒரு சரியான எக்ஸ்ப்ளனேஷனே கிடையாது. நிலாவோட ஷேப்பாக இருக்கட்டும், அதோட சைஸு, காம்போசிஷன், அது உலகத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அண்டு இதோட ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டான சர்க்குலர் ஆர்பிட், இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சயின்டிஸ்ட்டுகள் இப்போதைக்கு சொல்லப்படுற தியரியில் பதில் இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. பட் ஒரு கிரேசியான தியரியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னா நிலாவை பற்றின அத்தனை கேள்விகளுக்குமே அந்த தியரியிலேருந்து நம்மளுக்கு பதில் கிடைக்குது. அண்ட் அந்த தியரி என்னென்னு பார்த்தோன்னா நிலா நேச்சுரலாக ஃபார்ம் ஆன ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்டே இல்லை. அது நம்மளை விட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸான ஒரு ஏலியன் சிவிலைசேஷனால் உருவாக்கப்பட்டு இங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட ஒரு பொருள் அப்படிங்கிறது தான் அந்த தியரி. இது சொல்லப்போதே எவ்வளோ கிரேசியாக எனக்கு புரியுது. பட் இந்த தியரியை ப்ரூவ் பண்ணுற விதத்தில் நம்மக்கிட்ட சில எவிடன்சஸ் இருக்குது. அந்த எவிடன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. நிலா இப்படி உருவாயிருக்குமோ, நிலா அப்படி உருவாயிருக்குமோன்னு பல சயின்டிஸ்ட்டுகள் பல விதமான தியரி சொல்கிறாங்க. அதில் அவங்க சொல்லப்படுற தியரிகளில் ஒரு மூணு ஃபேமஸான தியரிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு தியரி என்னென்னா த கேப்சர் தியரி. இந்த தியரி படி நிலா வேற எங்கேயோ உருவாகி ஆஸ்ட்ராய்ட், காமெட்ஸ், இந்த எரிக்கல்னு சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி அது விண்வெளியில் பறந்து வந்து நம்ம உலகத்துக்கு பக்கத்தில் வரப்போது நம்ம உலகத்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால் ஈர்க்கப்பட்டு அன்னையிலேருந்து அது நம்ம உலகத்தை சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஃபஸ்ட் தியரி. பட் இது நடக்கிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மிங்கிறதுனால சயின்டிஸ்ட்டுகள்லாம் இந்த தியரி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது த அக்ரிஷன் தியரி. இந்த தியரி படி உலகம் உருவாகிட்டு இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் அது ரொம்ப வேகமாக சுற்றிட்டு இருந்தனால இப்போ நம்ம உலகத்தில் பசிஃபிக் ஓஷன் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன்லேருந்து ஒரு சங்க் ஆஃப் தி அர்த் வந்து பிஞ்சு விண்வெளியில் வீசப்பட்டதாகவும் அந்த வீசப்பட்ட பீஸ் தான் லேட்டர் மூணாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த தியரியும் அவங்க லேட்டர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது காரணம் என்னென்னா உலகத்திலேருந்து போன ஒரு பீஸால் உருவானது தான் மூணு அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மெட்டீரியல்ஸும் நிலாவில் இருக்கிற மெட்டீரியல்ஸும் ஒன்றா தான் இருக்கணும் இல்லையா. இதோட காம்போசிஷன், இதோட ஸ்ட்ரக்சர், அதோட டென்சிட்டி எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. நிலாவில் இருக்கிற ராக்ஸோட ஏஜ் பார்த்தோன்னா நம்ம உலகத்தை விட பல மில்லியன் வருடங்கள் ரொம்ப பழமையாக இருக்குது அப்படின்னு லேட்டர் அவங்க ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த அக்ரிஷன் தியரியை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நம்பர் தேர்டு த ஜெயண்ட் இம்பேக்ட் தியரி. இப்போதைக்கு வரைக்கும் இந்த தியரியை வச்சு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்ஸ் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து விண்வெளியில் பறந்து வந்து அப்போதைக்கு உருவாகிக்கிட்டு இருந்த எர்த் மேலே மோதி ஒரு பெரிய டஸ்ட் க்ளவுட் அது ஃபார்ம் பண்ணுது. அது பேர் அவங்க செலஸ்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செலஸ்டியாங்கிற க்ளவுடு டாரஸ் அப்படிங்கிற ஒரு ஷேப்பில் அது சுற்ற ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு பெரிய டோனட் ஷேப்னு வச்சுக்கோங்களேன். அந்த டோனட் ஷேப்போட அவுட்டர் எஜ்ஜில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆனது தான் நிலாவும், அந்த டோனட்டோட இன்னர் போர்ஷனில் இருந்து டஸ்ட் பார்ட்டிகல், சாண்டு அதெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆனது தான் எர்த்தும் அப்படிங்கிறது தான் இந்த ஜெயண்ட் இம்பேக்ட் தியரி. அண்டு இன்றைக்கி வரைக்கும் இது தான் நம்பப்பட்டுக்கிட்டு வருது. பொதுவாக சயின்டிஸ்ட்கள் மத்தியில் ஒரு விஷயம் ராக் சாலிடான எவிடன்ஸோடு ப்ரூவ் பண்ணப்படாத வரைக்கும் அது தியரியாகவே தான் இருக்கும். ஸோ அப்படி இவங்க ஃபைனலைஸ் பண்ண இந்த ஜெயண்ட் இம்பேக்ட் தியரி அவங்க ப்ரூவ் பண்ணணும்னா இதுக்கு அவங்களுக்கு நிலாவிலேருந்து சாம்பிள்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ 1969 நிலாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட சாம்பிள்ஸை இவங்க ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு இருந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி இருந்ததோட கேள்விகள் அதிகமாக தான் ஆச்சு. அப்படி அவங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா நிலாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட சாம்பிள்ஸ் அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது நிலாவோட சர்ஃபேஸில் இருக்க ராக் அண்ட் சாண்டோட ஏஜ் வந்து நிலாவில் கொஞ்சம் ஆழமாக தோண்டி உள்ளேருந்து எடுக்கிற சாம்பிள்ஸை விட பழமையாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இது அப்படியே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் நம்ம உலகத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா உலகத்தில் நம்ம நடக்கிறோம் இல்லையா, நம்ம கால்கடியில் இருக்க மண் கல் இதோட ஏஜ் நம்ம செக் பண்ணோன்னா இது வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபியூ மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆன மாதிரி தான் ரிசல்ட்ஸில் காட்டும். இதுவே ஒரு கோல் மைனிங் ஆப்ரேஷன் போதோ இல்லை ஒரு ட்ரில்லிங் ஒரு போர் போட போதோ ஆழமாக இருந்து எடுக்கிற மண் கல்லோட ஏஜ் செக் பண்ணி பார்த்தோம்னா அது ரொம்ப பழமையானதாகவும் ரொம்ப மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆனதாகவும் ரிசல்ட்ஸில் வரும். நம்ம யூனிவர்ஸில் இருக்க எந்த ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்டாகவும் இருக்கட்டும் அதோட சர்ஃபேஸ் கொஞ்சம் சாஃப்டாகவும் நம்ம அதோட கோர் அதோட சென்டரை பார்த்து நம்ம உள்ளே போக போக அதோட டென்சிட்டி ரொம்ப ஹார்டாகவும் தான் இருக்கும். இது வந்து எல்லா பிளானட்ஸ் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். பட் இதுவும் நிலா விஷயத்தில் வரும்போது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இருந்திருக்கு. நிலாவோட சர்ஃபேஸ் ஹார்டாகவும் சென்டரில் போக போகவும் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல்ஸால் ஃபார்ம் ஆனதாகவும் அவங்க ரிசல்ட்ஸில் கண்டுபிடிக்கிறாங்க. நம்பர் தேர்ட்
நிலா அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வர ஃபோட்டோஸ்லாம் நிறையா ரவுண்ட் ரவுண்டாக குழி குழியாக இருக்கிற மாதிரி வரும். அது பேர் கிரியேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஆஸ்ட்ராய்ட் காமெண்ட்ஸ் அதெல்லாம் போய் நிலா மேலே மோதி உருவானது தான் அதெல்லாமே. ஸோ இது அத்தனை கிரியேட்டர்ஸுமே ஆல்மோஸ்ட் ஒரே காலகட்டத்தில் உருவான மாதிரி அந்த ரிசர்ச்சில் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கிரியேட்டர் சுற்றி இருக்க மணல் கல் அதெல்லாம் அவங்க செக் பண்ணி பார்த்தாங்கன்னா அது எல்லாத்தோட ஏஜும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த மண்ணுக்கும் அந்த கல்லுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லை. கோடிக்கணக்கான வருடங்களாக நிலாவில் ரிப்பீட்டடாக வந்து விழுந்த எரிகள்னால தான் அங்கே இருக்க கிரியேட்டர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஃபார்ம் ஆன கிரியேட்டரத்தை சுற்றி இருக்கிற சாண்டு ஸ்டோன்ஸு இதுகளுக்கெல்லாம் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அந்த மண்ணும் கல்லும் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னா உலகத்தோட சென்டரில் அதோட கோரில் மோல்டன் மேக்மா இருக்குது. இந்த மோல்டன் மேக்மா எரிமலைகள் மூலியமாக வெடித்து வெளியே வரதான் நம்ம லாவா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்போம், அது உருகி ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கோம். இந்த மோல்டன் மேக்மா உலகத்துக்கு இருக்கிற காரணத்தினால தான் நம்ம உலகத்தை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு ஷீல்டு மாதிரி விண்வெளியிலேருந்து வர ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. இதனால தான் உலகத்தில் லைஃப் உருவாகிருக்கு. இந்த மாதிரி எந்த வித ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரு ஷீல்டே நிலாவுக்கு கிடையாது. அப்படி இருந்து கூட நிலாவில் இருக்கிற ராக்ஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்குது. இதையும் சயின்டிஸ்ட் இந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம உலகம் உருவாகி 4.6 பில்லியன் இயர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது சயின்டிஸ்ட்டுகள் ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி இருந்து கூட நம்ம உலகத்தில் கண்டுபிடிச்ச எந்த ஒரு ராக்கை டெஸ்ட் பண்ணி பார்க்க போதும் அவ்வளோ பழமையாக இருக்கிற மாதிரி தெரியல. இது வரைக்கும் அவங்களுக்கு 4.6 பில்லியன் இயர்ஸ் பழமையான ராக் அவங்க இது வரைக்கும் உலகத்துலேருந்து எதுவுமே கண்டுபிடிக்கல. நிலாலேருந்து அவங்க கொண்டு வந்த ராக்ஸ் 4.6 பில்லியன் இயர்ஸை விட பழமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டு வந்த சில ராக்ஸ் நம்ம என்டையர் சோலார் சிஸ்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி கூட உருவாகிருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அது ரொம்ப பழமையானதாக இருக்குது. யுரேனியம் 236, நெப்டூனியம் 237 அப்படிங்கிற இந்த ரெண்டு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் உலகத்தில் நேச்சுரலாக கிடைக்காது. ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் ஒரு லேபில் உருவாக்கினா மட்டும்தான் இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் நம்மளால் உருவாக்க முடியும். ஆனால் இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் நிலாவில் நேச்சுரலாகவே நம்மளுக்கு கிடைக்குது. டைட்டேனியம், குரோமியம், ஜர்கோனியம் அப்படிங்கிற இந்த மூணு மெட்டல் உலகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி அளவில் தான் கிடைக்குது. ஆனால் இந்த மூணு மெட்டலுமே நிலாவில் ரொம்ப அதிகப்படியாக அபண்டண்ட்டாக கிடைக்குது. இந்த மூணு மெட்டீரியலுக்கும் என்ன ஒரு காமனான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே துருப்பிடிக்காது. இந்த மூணுமே ரொம்ப லைட்டு அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இந்த ஹார்டான மெட்டீரியல்ஸ் நிலாவோட மண்ணில் அதிகப்படியாக கிடைக்கிறனாலவோ என்னவோ நிலாவோட சர்ஃபேஸ் ரொம்ப ஹார்டாக இருக்குமோ அப்படின்னு சயின்டிஸ்ட்களுக்கு தோணுது. ஸோ அதனால தான் அங்கே வந்து விழுந்த எரிகள் சின்ன எரிகளாக இருக்கலாம், பெரிய எரிகளாக இருக்கலாம், அது விழுந்த கிரேட்டரோட சைஸ் அதோட டயாமீட்டர் சின்னதாக பெருசாக இருந்துச்சுன்னா கூட அதுகள் ஆழம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி காமனாக இருந்திருக்கு. ஸோ அது இந்த மெட்டல்ஸ் அந்த மண்ணில் இருக்கிறனால தான் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு அவங்க வராங்க. நம்ம உலகத்தில் உண்டாகிற பூகம்பத்தை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட சைஸ்மோகிராஃப் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நிலாவோட சர்ஃபேஸில் கொண்டு போய் வச்சு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஃபாஸ்ட்டாக நிலா மேலே மோத விட்டோம்னா உண்டாகிற அதிர்வு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக மெஷர் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு நிலாவோட கம்போசிஷனை செக் பண்ணலான்ட்டு நாசா சயின்டிஸ்ட் ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போல்லோ 12 க்ரூ அவங்களோட கமாண்ட் மாடியூலுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா லூனார் லேண்டர் அப்படின்ட்டு நான் ஒரு கார் சைஸில் இருக்க ஒரு சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நிலாவோட சர்ஃபேஸில் மோத விடுறாங்க. அது மோதி அது கிரியேட் பண்ண அதிர்வை இவங்க ஆல்ரெடி பிளேஸ் பண்ணியிருக்க சைஸ்மோகிராஃப் ரெக்கார்ட் பண்ணுது. அதை அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நிலா ஒரு பெல்லு மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு சரியாக அது ரிங்காக இருக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இது ஒருவேளை தப்பான ரிசல்ட்டாக கூட இருக்கலாமோ, நம்ம ஒரு செகண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இதே ரிசர்ச்சை அப்போல்லோ 13th அவங்க இன்னொருவாட்டி ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கொஞ்சம் பெரிய ஆப்ஜெக்ட் நிலா மேலே மோத விடுறாங்க. இந்த வாட்டி நிலா 3 மணி நேரம் ரிங்காக இருக்குது. இதே மாதிரி ஒரு பொருளை நம்ம எர்த்து மேலே மோத விட்டோம்னாலும் எர்த்து ரிங் ஆகும்னா, பட் இவ்வளோ நேரம் ஆகாது, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகிட்டு அது நின்றோம். எர்த்தோட கோரை நோக்கி அந்த வேவ் ட்ராவல் ஆக ஆக அது அப்படியே கம்மியாகி ஸ்டாப் ஆயிரும். ஆனால் நிலாவில் ஒரு 40 மைல்ஸ் அந்த வேவ் ட்ராவல் பண்ணக்கப்புறமா அது ஸ்பீடு இன்னும் அதிகம்தான் ஆகிருக்கு, ஸ்லோ ஆகலை. ஸோ இதை வச்சு நிலாவோட சர்ஃபேஸ் ஹார்டாக இருக்குது, சென்டரில் ஹாலோவாக இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம எல்லோரும் ஸ்கூலில் பிடி பீரியடில் ஷார்ட் புட் த்ரோ பண்ணியிருப்போம். நம்ம த்ரோ பண்ணலைனாலும் அதை தொட்டாத பார்த்துருப்போம். அந்த ஷார்ட் புட்டை ஒரு சுத்தியிலால் அடிச்சிங்கன்னா அது ரிங் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது, ஏன்னா அது ஒரு சாலிட் மெட்டல் பால். இதுவே ஒரு கோயிலில் இருக்க மணியை நீங்கள் ஒரு சுத்தியிலால் அடிச்சிங்கன்னா அது ரொம்ப நேரத்துக்கு அது ரிங் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் அது அவுட்டர் சர்ஃபேஸ் ஹார்டாக இருக்குது, சென்டரில் ஹாலோவாக இருக்குங்கிறது தான் காரணம். அதே மாதிரி நிலா ரியாக்ட் பண்ணனால தான் அவங்க அவுட்டர் சர்ஃபேஸ் ஹார்டாகவும் சென்டரில் ஹாலோவாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இது போக இல்லாமல் நிலாவுக்கு இன்னும் கொஞ்சம் சில கிரேசியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது.
நம்ம எர்த்தோட சைஸில் நாலில் ஒரு பங்கு சைஸ் தான் நிலா இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம எர்த்தோட டென்சிட்டியில் நூற்றில் ஒரு பங்கு டென்சிட்டி தான் நிலா இருக்குது. இது எப்படின்னா, ஒரு டெராஸில் ஒரு பக்கம் கல்லையும் ஒரு பக்கம் மயில் ரெக்கையும் வைக்கிற மாதிரி. நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்க பிளானட் எடுத்துக்கோங்க, மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, இந்த பிளானட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம மில்கிவேயில் இருக்க ஸ்டார்ஸை சுற்றி வர மற்ற பிளானட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம என்டையர் கேலக்ஸிக்கு பக்கத்தில் இருக்க ஆண்ட்ரோமெடா கேலக்ஸியில் இருக்க ஸ்டார்ஸை சுற்றி வர பிளானட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு பிளானட்ஸுக்குமே இவ்வளோ பெரிய மூன் கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரீசெண்டாக ஜூபிட்டர் நம்ம எர்த்துக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னு எல்லாம் நியூஸில் வந்தது இல்லையா, அதோட நிலாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம எர்த்துக்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய நிலா அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம அப்சர்வ் பண்ண எந்த ஒரு பிளானட்ஸோட நிலாவுமே அதோட மதர் பிளானட்ஸை இவ்வளோ க்ளோஸாக சுற்றி வர்றது கிடையாது. அண்ட் ஆல்சோ நம்ம நிலாவோட ஆர்பிட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் எந்த ஒரு பிளானட்டை சுற்றி வர நிலாவுமே கிடையாது, எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒரு ஓவல் ஷேப்பில் தான் அந்த மதர் பிளானட்டை சுற்றி வரும். உலகத்துலேருந்து நிலாவுக்கு போகிற டிஸ்டன்ஸை 400 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற டிஸ்டன்ஸ் தான் உலகத்துலேருந்து சூரியனுக்கு போகிற டிஸ்டன்ஸ். அதே மாதிரி நிலாவோட சைஸை 400 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற சைஸ் தான் சூரியனோட சைஸ். அண்ட் இந்த காரணத்தினால தான் உலகத்துலேருந்து பார்க்கும்போது நிலாவும் சூரியனும் ஒரே சைஸில் தெரியுது. வெல், இது எல்லாமே கோஇன்சிடென்ஸா? கோஇன்சிடென்ஸ் மேலே கோஇன்சிடென்ஸ் குவிய போது சயின்டிஸ்ட்டுகளுக்கு என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியல. ஸோ 1970 சோவியத் சயின்டிஸ்ட் ஒரு முடிவுக்கு வராங்க, நிலா நேச்சுரலாக ஃபார்மாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு. இந்த நிலா மோஸ்ட் ப்ராபபிளி ஆர்டிஃபிஷியலாக சென்ட்ரலில் ஹாலோவாக உருவாக்கப்பட்டு நம்ம உலகத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த முடிவு. அது மட்டும் இல்லாமல் நிலா என்டையராகவே ஒரு ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்டாக கூட இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இது அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிரேசியாக இருக்குதுன்னு. பட் எனிவே அவங்க இந்த முடிவுக்கு வராங்க. சரி, ஓகே, இந்த முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே நேச்சுரலாக தோன்ற க்வெஸ்சன், நிலவை யார் உருவாக்குனா, எதுக்காக உருவாக்குனா? இது வரைக்கும் உலகத்தில் வாழ்ந்த எந்த ஒரு சிவிலைசேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க நிலாவை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. 5th century BC வாழ்ந்த ரோமன் அண்ட் கிரீக் ஆத்தர்ஸ் எழுதின கதைகளில் ப்ராசலின் அப்படின்னு ஒரு சிவிலைசேஷன் இருந்ததாகவும் அங்கே ஆர்கேடியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. அண்ட் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் வானத்தில் நிலாங்கிற ஒரு விஷயமே கிடையாது. டுவனாக்கா அப்படிங்கிற ஒரு சிவிலைசேஷன் பொலிவியா நாட்டில் வாழ்ந்திருக்காங்க. அண்ட் அவங்க கதைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறியா 11,500 to 13,000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வானத்தில் நிலாங்கிற ஒரு விஷயமே தோன்றுச்சு அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஆஃப்ரிக்காவில் இருக்க ஜூலு பழங்குடி மக்கள் அவங்க கடவுள்களில் ஸ்பெசிஃபிக்காக 2 தான் அந்த நிலாவை உருவாக்குனதாகவும், இன்றைக்கி வரைக்கும் நிலா சென்ட்ரல் ஹாலோவாக அங்கே ஒரு ரெப்டிலியன் ஏலியன் ஸ்பீஷிஸ் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் அவங்க நம்புகிறாங்க. அண்ட் இந்த கதை அப்படியே எக்ஸாக்டாக சுமேரியன் நாகரிகத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. சுமேரியன் கடவுள்களான அன்கி அண்ட் என்லில் அப்படின்னு சொல்லப்படுற அனுநாக்கி கடவுள்களால் தான் நிலா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சுமேரியன்ஸ் நம்புகிறாங்க. சுமேரியன்ஸை பற்றி பேசுனா இந்த வீடியோ ஒரு மணி நேரத்துக்கு மேலே போயிடும், பிகாஸ் அவங்க தான் என்டையர் ஹியூமன் ஸ்பீஷீஸே உருவாக்குனாங்க அப்படின்னு ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம விட்டுறலாம், அதை வேணால் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன ஆஃப்ரிக்காவில் வந்த ஜூலு பழங்குடி மக்கள் அவங்க கதைகளில் நிலாவே இல்லாத ஒரு காலகட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. அண்ட் அந்த டைமில் உலகம் ஃபுல்லாக மிஸ்டால் கவராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம்னா எவ்வளோ மிஸ்ட் இருக்கும், முன்னாடி வர வண்டி கூட நம்மளுக்கு சில டைம் தெரியாது இல்லையா, அந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லாக இருந்ததாகவும், அண்ட் அவங்களோட அண்ணன் தம்பியாக இருக்கிற கடவுள்கள்னால் உருவாக்கப்பட்ட நிலா வானத்தில் அப்பியர் ஆனக்கப்புறமா அந்த என்டையர் மிஸ்ட்டும் ஒரே டைம் கண்டென்ஸ் ஆகி மழை பெஞ்சதாகவும், அப்படி விடாமல் பெஞ்ச மழையினால் ஒரு பெரிய ஃப்ளட்டு உருவாகி உலகம் ஃபுல்லாக உயிரழிவு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. உலகத்துக்கு நிலா எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ரீசெண்ட் இயர்ஸில் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிலாங்கிற ஒரு விஷயம் உலகத்துக்கு இல்லை அப்படின்னா நம்ம உலகம் தன்னைத்தானாக சுற்றிட்டு சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த தன்னைத்தானாக சுற்றுறது ஒரு ஸ்டேபிளான ரொட்டேஷனாகவே இல்லாமல் போயிடும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டு அது ஸ்டேபிளான ரொட்டேஷனாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கன்சிஸ்டன்ஸாக சீசன்கள் அமையாது. சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங் இந்த 4 சரியான முறையில் அமைஞ்சதுனா மட்டும்தான் நம்ம உலகத்தில் லைஃப் த்ரைவ் ஆக முடியும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளட்டு மூலியமாக உயிரழிவு ஏற்பட்டது இந்த ஆஃப்ரிக்கன் ஜூலு கதைகளில் மட்டும் கிடையாது, நம்ம பைபிள்லேயே இருக்குது. கடவுள் நோவா அப்படின்னு ஒருத்தருக்கு முன்னாடி தோன்றி, நீ ஒரு பெரிய கப்பலை ரெடி பண்ணி வச்சுக்கோ, ஏன்னா ஒரு ஃப்ளட்டு மூலியமாக உலகத்தில் ஒரு பெரிய உயிரழிவு ஏற்பட போகுது அப்படின்னு வார்ன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ நோவாவை உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்கள்லேயும் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் பேர் அந்த கப்பலில் ஏற்றிக்க சொல்கிறாரு. ஒரு சின்ன புழு பூச்சியிலேருந்து ஒரு பேர்ட்ஸ்லேருந்து ஒரு மேமல்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு மேல் அண்ட் ஃபீமேலை நோவா அந்த கப்பலில் ஏற்றிக்கிறாரு. அதுக்கப்புறம் கடவுள் சொன்ன மாதிரியே வெள்ளம் வருது, உயிரழிவு ஏற்படுது. அதுக்கப்புறமா அந்த கப்பலில் உயிர் பொழைச்சவங்களோட ஃபேமிலி ட்ரீயில் வந்தவங்க தான் இப்போ உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் அப்படின்னு நம்பப்பட்டு வருது. இதே மாதிரியான ஒரு கதை ஹிந்துஸ்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணுக்கு மொத்தம் 10 இருக்குது. அது ஃபஸ்ட் அவதாரம் பேர் மத்ஸ்ய அவதார். சான்ஸ்கிரிட்டில் மத்ஸ்யா அப்படின்னா ஃபிஷ்னு அர்த்தம்.
இந்த மத்ஸ்ய அவதாரை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொன்ன புக்கு பேர் மத்ஸ்ய புராணம். அண்ட் இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனு அப்படின்னு ஒருத்தர் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறக்காக இடுப்பளவு இருக்க தண்ணியில் இறங்கி தன்னோட ரெண்டு கையால் தண்ணி இப்படி எடுக்கிறாரு. அப்போ அவரோட கையில் ஒரு சின்ன மீன் மாட்டுது. அந்த மீன் மனு கிட்ட சொல்லுது, இந்த பாண்டில் என்னை விட பெரிய பெரிய மீன்கள்லாம் நிறைய இருக்குது, அதுக்கு என்னை சாப்பிட்ருமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது, தயவு செஞ்சு கொண்டு போய் என்னை வேற எங்கேயாவது விட்டுரு அப்படின்னு. அந்த மீனை வேறு பாண்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் தன் கிட்ட இருந்த கமண்டலத்தில் அந்த மீனை போட்டுக்கிறார். கமண்டலம்னா ஒன்றும் இல்லை, இந்த பழைய சாமி படம்லாம் பார்த்தீங்கன்னா முனிவர் கையில் ஒரு சொம்பு மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அது பேர் தான் கமண்டலம். அதில் போட்டு மனு கொண்டு போயிட்டு இருக்க போது அந்த மீன் அந்த கமண்டத்தில் சைஸுக்கு அது பெருசாகிடுது. அதை பார்த்த உடனேயுமே மனுக்கு ஓகே இது கொஞ்சம் வியடாக இருக்கே அப்படின்னு தோணுது. அப்புறம் இந்த மீன் உடனே பெருசாகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால இதை கொண்டு போய் கடலில் விட்டுறலாம் அப்படின்னு அவர் ஐடியா பண்ணுறாரு. கடலில் போய் அந்த மீன் எடுத்து அவர் போட்ட உடனேயுமே அது பயங்கர பெருசாக ஒரு ஜைஜாண்டிக் க்ரீச்சராக அது மாறிடுது. உடனே மனுக்கு தெரிஞ்சிருது இது நார்மலான மீன் கிடையாது, இது ஏதோ சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல விஷ்ணு தோன்றி மனு கிட்ட சொல்கிறாரு, ஒரு பெரிய ஃப்ளட்டுனால உலகத்தில் உயிரழிவு ஏற்பட போகுது, நீ இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினத்துலேயும் ஒரு ஒரு பேர் எடுத்து கப்பலில் வச்சுக்கோ, செடி கொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோ, உனக்கு எதெல்லாம் முக்கியம்னு படுதோ எல்லாத்தையும் இந்த கப்பலில் ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. பைபிளில் வர நோவஸ் ஆர்க் கதையில் சொல்லப்படாத ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மனுவோட கதையில் சொல்லப்பட்டிருக்கு. மனு உயிரினங்களை கப்பலில் ஏற்றுறது மட்டும் இல்லாமல் சப்த ரிஷின்னு சொல்லப்படுற ஏழு முனிவர்களையும் அவங்க கப்பலில் ஏற்றிக்கிறாங்க. சப்த ரிஷிகளுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது, சயின்ஸு, டெக்னாலஜி, பயாலஜி, ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ராலஜி, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த சப்த ரிஷிகளுக்கு தெரியும். ஸோ ஃப்ளட்டுக்கு அப்புறம் உயிர் பொழைச்சி மட்டும் இருந்தால் என்ன பிரயோஜனம், நாலேஜே இல்லாமல் இதுவரைக்கும் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் அழிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மக்கள் பழையபடி ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பித்து வரணும் அப்படின்னா அது நடக்காத காரியம். அந்த காரணத்தினால சப்தரிஷிகளையும் மனு கப்பலில் ஏற்றிக்கிறாரு. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு நியூக்ளியர் வார் வருதுன்னு வச்சுக்கலாம், உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் அழிஞ்சு போயிடுறாங்க, நம்ம கண்டுபிடிச்ச அத்தனை விஷயங்களும் அழிஞ்சிருது, லைப்ரரி முதற்கொண்டு கூகுள் சர்வர் எல்லாமே அழிஞ்சிருது. நீங்கள் பழையபடி ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும், எத்தனை வருஷம் ஆகும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நாசா சயின்டிஸ்ட் கண்டக்ட் பண்ண ஒரு ரெண்டு ரிசர்ச்சையும் இந்த பழங்காலத்தில் சொல்லப்பட்ட இந்த கதைகளையும் மட்டும் வச்சுக்கிட்டு நில ஒரு ஆர்டிஃபிஷியலான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கு நம்மளுக்கு ஒரு சாலிடான ப்ரூஃப் வேணும் இல்லையா. வெல், சாலிடான ப்ரூஃப் நம்மக்கிட்ட இருக்குது. March 7, 1971 நிலாவில் 100 square kilometers தூரத்துக்கு வாட்டர் வேப்பர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் அப்சர்வ் பண்ணுறாங்க. நிலாவில் அட்மாஸ்பியரே இருக்கக்கூடாது, பட் அந்த 14 hours நிலாவில் அட்மாஸ்பியர் இருந்திருக்கு. எரிகள் நிலாவில் வந்து மோதினால உண்டானது தான் கிரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்படி உருவான பிளேட்டோங்கிற கிரேட்டரில் கடந்த 100 வருஷமாக 6 different ஆஸ்ட்ரோநாட்ஸ் இந்த மாதிரி ஒளி உருவாகிறத நோட் பண்ணியிருக்காங்க. ஒரு பாறையை நம்ம மணலில் வச்சு இழுத்தோன்னா அது ஒரு ட்ராக் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகும் இல்லையா, இதே மாதிரியான ட்ராக்ஸை அவங்க நிலாவோட சர்ஃபேஸில் பார்த்துருக்காங்க. ஒரு பாறை கிலோமீட்டர் கணக்காக நகர்ந்தது மட்டும் இல்லாமல் ஒரு மேட்டு மேலே ஏறி இறங்கி இருக்கிறதையும் அவங்க சேட்டலைட் மூலிமா அப்சர்வ் பண்ணுறாங்க. அரிஸ்டாட்டல்னு சொல்லப்படுற கிரீக் ஃபிலோசஃபர் காலகட்டத்திலேயே நிறைய ஆஸ்ட்ரோனமர்ஸ் நிலாவில் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒளி உருவாகிறத நோட் பண்ணியிருக்காங்க. அண்டு அந்த காலத்தில் இந்த அளவுக்கு லைட் பொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறனால அவங்க நேக்கடை மூலியமாகவே அதை அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. 1540 1967 வரைக்கும் மட்டும் 570 times இந்த மாதிரி நடந்தால் நாசா ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அரிஸ்டார்கஸ் கிரேட்டர் அப்படிங்கிறது 1992 ஃபர்ஸ்ட் டைம் ஃபோட்டோகிராஃப் எடுக்கப்படுது. அண்ட் அப்படி ஃபோட்டோகிராஃப் எடுக்கப்பட போது அந்த கிரேட்டர் ப்ளூ கலரில் மின் இருக்குது. இதுக்கு நாசா வச்ச பேர் த ப்ளூ ஜெம். இப்படி இந்த கிரேட்டர் ப்ளூ கலரில் மின்றத அதுக்கப்புறமா உலகத்தில் இருக்க டெலஸ்கோப்லேருந்தே பல வாட்டி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. சில பேர் இது ஒருவேளை ஃபியூஷன் நியூக்ளியர் ரியாக்டராக கூட இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரியான வியர்டான சம்பவங்கள் நிலாவில் அடிக்கடி நடக்கிறனால நாசா இந்த சம்பவங்களுக்கு டிரான்சியன்ட் லூனார் ஃபினாமினான் அப்படின்னு ஒரு பேரே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ரீசெண்டாக கிடைச்ச ஃபோட்டோகிராஃபில் டவர் மாதிரியான பல கிலோமீட்டர் உயரம் உள்ள ஸ்ட்ரக்சரையும் இஜிப்டில் இருக்க பிரமிட் மாதிரியான ஸ்ட்ரக்சரையும் ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்காங்க. இதை ஆஸ்ட்ரானமர்ஸும் ப்ரோபும் மட்டும் இந்த ஃபோட்டோ எடுக்காமல் விண்வெளிக்கு ட்ராவல் பண்ண ஆஸ்ட்ரோனாட்ஸ் கூட இதை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. சர்ஜன் கார்ல் வூல்ஃப் அப்படிங்கிறவர் US ஏர்ஃபோர்ஸில் ஒரு டெக்னீஷியனாக வேலை பார்க்குறாரு. அவர் லூனார் சேட்டலைட்டில் சில சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க போது சில இமேஜஸ் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அந்த இமேஜஸில் பார்த்தா சில ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கிற மாதிரி அவர் கண்டுக்கப்படுது. ஒருவேளை இது ஒரு லூனார் ஏலியன் பேஸாக இருக்குமோ அப்படின்னு அவர் நினச்சி அதை நாசா சயின்டிஸ்ட் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. அந்த இமேஜை அனலைஸ் பண்ணி அதை அவங்க நியூஸில் சொல்லுவாங்கன்னு பார்க்குறாரு. பட் அந்த இமேஜ் கடைசி வரைக்கும் வெளியே வரவே இல்லை. நாசா நிலாவை பற்றி ரிலீஸ் பண்ண ஏர்லியர் ஃபோட்டோகிராஃப்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி வியர்டான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறத நம்ம நிறைய பார்க்க முடியும். இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது நடக்காது. பிகாஸ் இந்த எல்லா ஃபோட்டோஸுமே அழிக்கப்பட்டுருச்சு. Apollo 11 மிஷனில் நீல் ஆர்ம்ஸ்ட்ராங் முத முதல்ல நிலாவில் காலடி எடுத்து வச்சாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இறங்கினோட இனிமேல் சில நம்ப முடியாத விஷயங்கள் அவர் பார்த்ததா சில இடத்துல அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார்.
இந்த வீடியோவை பாருங்க. இதுல நீல் ஆர்ம்ஸ்ட்ராங்கோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மட்டும் கொஞ்சம் கவனமா நோட் பண்ணுங்க. இட்ஸ் a beginning of a new age. இந்த வீடியோவை பார்த்தா உலகத்துல யாருனாலையும் நினைச்சா கூட சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சாதிச்சவர் மாதிரி தெரியுதா? இல்லை சோகமோ பயமோ அவர் ஏதோ ட்ரைனிங் கொடுத்து என்ன பேசணும்னு இன்டர்வியூவில் சொல்லி கொடுத்து பேசின மாதிரி தெரியுதா? சரி ஓகே, இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் மறந்துடுங்க. ஏன்னா சிலது நம்புற மாதிரி இருக்குது, சிலது கட்டுக்கதைகள் மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே விட்டுறலாம். சிம்பிளாக ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். நம்ம 1969 ஃபர்ஸ்ட் டைம் நிலாவில் போய் லேண்ட் ஆயிருக்கோம். அப்போ இருந்ததுக்கு இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு. ஏன் இது வரைக்கும் இன்னும் ஒரு ஹியூமன் பீயிங் கூட நிலாவில் போய் இறங்கலை? இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு தோணியிருக்கா? வெல், எனக்கு தோணியிருக்கு. இலான் மஸ்க் அவரோட ராக்கெட் கம்பெனியான ஸ்பேஸ் எக்ஸ் மூலிமா மார்ஸ்க்கு ஹியூமன்ஸ் அனுப்ப போகிறோம் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இருக்க ரிசோர்ஸ் வச்சு அவர் நிலாவுக்கு இந்நேரத்துக்கு ஒரு டூரிசமே அவர் உருவாக்கியிருக்க முடியுமே, ஏன் பண்ணலை? இப்படி நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்க போது சில கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் என்ன முடிவுக்கு வராங்கன்னா, 1969 நம்ம நிலாவை விசிட் பண்ண போது அங்கே ஏலியன்ஸ் மைனிங் பண்ணிட்டு இருந்ததாகவும், பழையபடி அவங்க நிலாவுக்கு வரவே கூடாதுன்னு அந்த ஏலியன்ஸால் வார்ன் பண்ணி திரும்பி அனுப்பப்பட்டதாகவும் நம்பப்படுது. அண்ட் கேஸ், ஒரு ஹாப்பியான நியூஸ், www.standoutforward.com அப்படிங்கிற நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம ஏகப்பட்ட ஹரம் பேண்ட்ஸ் டிசைன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்குற அத்தனை பேண்ட்ஸுமே யூனிசெக்ஸ், விச் மீன்ஸ் ஒரே பேண்ட்டை பசங்களும் போட்டுக்கலாம், பொண்ணுங்களும் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரே ஷார்ட்ஸு ட்ராக் பேண்ட்டை வருஷம் ஃபுல்லாக போட்டு போர் அடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா, கோ ஹெட் அண்ட் பர்ச்சேஸ் ஒன் ஆஃப் தீஸ் பேண்ட்ஸ் அண்ட் யூல் லவ் இட். நீங்கள் பார்க்குற அத்தனை பேண்ட்டுமே அவைலபிள் இன் லிமிட்டட் குவான்டிட்டி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிருங்க. சிஓடி ஆப்ஷன் இந்தியா ஃபுல்லாக அவைலபிள் இருக்குது. ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் இந்தியாவுக்கு வெளியே இருந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு இதை ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, கோ ஹெட் அண்ட் பிளேஸ் தி ஆர்டர் பிகாஸ் வி ஆல்சோ ப்ரொவைட் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தீங்கனாலும் டிஹெச்எல் மூலிமா உங்கள் ஆர்டர் 7 நாளில் வந்து சேரும். ஆல்ரைட் கைஸ், நம்ம வீடியோ எண்டிங்க்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயங்களில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன பாயிண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை குடி சீக்கிரம் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாலாஜி சைனிங் ஆஃப். பாய்.